ஓம் வெற்றி விநாயகரே போற்றி 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 அண்ணல் போம் வழிவினை போம் அன்னை வயிற்றில் கிடந்த தொல்லை போம் நீங்கா துயரம் போம் நல்ல குணமதிக மாமருடைய கோபுரத்தின் மேலிருக்கும் செல்வ கணபதியை கைத்தொழுதகாள். ஓம் வெற்றி விநாயகரே போற்றி 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 உலக இந்து திருக்கோவில்கள் அமைப்பின் நிரந்தர நிறுவன தலைவர் அயராது உழைக்கும் ஆன்மீக செம்மல் அன்னதான பிரபு வாழ்நாள் சாதனையாளர் ஐயா டாக்டர் NC சீனிவாசன் ஜி அவர்கள் தலைமையில் இந்த பதிவு பதிவிடப்படுகிறது. இன்றைக்கு 371வது திருக்கோவில் பதிவு. அருள்மிகு கருணநீநாத திருக்கோவில் அமைந்துள்ள இடம் விருதுநகர் மாவட்டம். அதனுடைய ஊராட்சியினுடைய பெயர் பஞ்சாயத்து டவுன் என்று அழைக்கப்படுவது திருத்தங்கள். லதா தகவல் தொழில்நுட்ப பிரிவு செங்கல்பட்டு மாவட்டம் உலக இந்து திருக்கோவில்கள் அமைப்பு. இந்த திருக்கோவில் பற்றி நம்ம பார்க்க போனோம்னா 1000 அல்லது 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஆனால் கல்வெட்டுகள்ல எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது. ஆனால் சிலப்பதிகாரத்துல ஒரு இடத்துல திருத்தங்கள் என்னும் திருத்தலத்தை பற்றி மிக சிறப்பாக குறிப்பிடப்பட்டிருப்பது இங்கு நம்ம சொல்ல வேண்டிய ஒன்று. அதாவது அருள்மிகு திரு கருநெல்லிநாதர் திருக்கோவில். அருள்மிகு கருநெல்லிநாதர் திருக்கோவில் பேரை பார்க்கும் பொழுதே வித்தியாசமா இருக்கு. கருநெல்லிநாதர் திருக்கோவில்ல இங்குள்ள இறைவனுக்கு முருகப்பெருமானுக்கு சொக்கப்பன் என்ற ஒரு பெயரும் உண்டு. அதாவது சொக்க வைக்கும் அழகு, முருகன்னாலே அழகு, சொக்க வைக்கும் அழகு இன்னும் மிகைப்படுத்தி இந்த இடத்துல கூறியிருக்கிறார்கள். அப்படி என்றால் முருகப்பெருமானுடைய அழகு எப்படி இருக்கும்ன்றது நம்மளால கற்பனை செய்து பார்க்க முடிகிறது. எம்பெருமான் முருகப்பெருமானுடைய அருளால் மேலும் இங்கு அமைந்திருக்கும் அம்மை வள்ளி அம்மையுடைய பெயர் சொக்கி, சொக்கப்பன் சொக்கி. அருள்மிகு வெற்றி விநாயகரே போற்றி போற்றி போற்றி. அருள்மிகு கருநெல்லிநாதரே போற்றி போற்றி போற்றி. அருள்மிகு சொக்கப்பநாதரே போற்றி போற்றி போற்றி. அருள்மிகு சொக்கி நாயகியே போற்றி போற்றி போற்றி. இந்த திருத்தலத்துக்கு தல வரலாறு இருக்கு. அதாவது இந்த திருத்தலத்துல ஆறுமுக திருத்தொண்டர், அதாவது ஆறுமுகம் தம்பிரான் அப்படின்றவரும் இந்த திருத்தங்கள் இடத்துல வாழ்ந்து வந்தார். எப்போதுமே முருகனுடைய திருநாட்கள் பண்டிகை நாட்கள்ல நடைப்பயணமாகவே பாத யாத்திரையாகவே பழனிமலைக்கு சென்று முருகப்பெருமானை வழிபடுவர். வயது இருக்கும் பொழுது நடைப்பயணம் மேற்கொள்வது சாத்தியம். வயது ஆக ஆக அவரால் கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபட முடியல. மேலும் ஒரு முக்கிய ஒரு தடங்களா என்ன இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரு வாய்க்கால் இருந்தது. அந்த வாய்க்காலை கடந்து அவரால் போக முடியல. அதனால அவர் மனது ரொம்ப வேதனை அடைந்து அந்த இடத்திலேயே சிறிது நேரம் ஓய்வெடுத்துக் கொண்டு அப்படியே உறங்கவும் செஞ்சிடுறார். அந்த சமயத்துல எம்பெருமான் முருகப்பெருமான் கந்த பெருமான் கனவுல தோன்றி அவருக்கு ஒரு வரம் கொடுக்கிறார். அதாவது நீ என்ன தேடி அவ்வளவு தூரம் நீ வர வேண்டாம், பழனிக்கு இந்த இடத்திலேயே வாய்க்காலுக்கு அருகிலேயே எனக்கு நீ பூஜை புனஸ்காரங்கள் நைவேத்தியங்கள்லாம் நீ படைச்சிருந்தார். எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு முருகப்பெருமானுடைய கருணை, கந்தன் கருணை. எப்போதுமே தெய்வத்தை தேடி நம்ம போகணும் அப்படின்றதுதான் நம்மளுடைய வழக்கம். ஆனா உண்மையான பக்திக்கு இறைவனே நம்மளை தேடி வருவார்ன்றது இந்த திருத்தங்கள்ல இடம்பெற்றிருக்கும் ஆறுமுகம் தம்பியானுடைய வாழ்க்கை நமக்கு சிறப்பாக எடுத்துரைக்கிறது. பணம், பொருள், பதவி, இந்த உலக கௌரவங்கள், போலியான ஒரு ஆடம்பரங்கள், இது எல்லாத்தையும் விடுத்து நம்ம பரிபூர்ணமான பக்தியான சரணாகதியை நம்ம இறைவனிடம் செலுத்தும் பொழுது இறைவனே நம்மை தேடி வருகிறார் என்பது ஒரு பேருண்மை, மறுக்க முடியாத தெய்வீக ஆன்மீக தகவலும் கூட. அதே மாதிரி அவர் முருகப்பெருமான் சொன்னது மாதிரியே அந்த இடத்துல வாய்க்காடு கருகிலேயே நெய்வேத்தியம் படைக்கிறோம் முருகப்பெருமானுக்கு. அதனால நெய்வேத்தியத்துக்காக குழிகளை வெட்டி அந்த குழிகளை வெட்ட ஆரம்பிக்கிறார். ஏன்னா அடுப்பு பத்த வச்சு அதுக்கு மேல அவர் நெய்வேத்தியம் சமர்ப்பிக்கிறோம் இறைவனுக்கு. அதனால அப்படி குழி வெட்டும் பொழுது அந்த இடத்துல பெரிய ஆச்சரியம், நிறைய தங்க காசுகள் கிடைச்சுதான். அந்த நிறைய தங்க காசுகள் எல்லாம் பார்த்த உடனேயே ஆறுமுகம் தம்பிரான் அவர்களுக்கு முருகனடியாருக்கு அவ்வளவு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அவருக்காக அவர் குடும்பத்துக்காக அவர் செலவு பண்ணணும்னு நினைக்கிற அந்த தங்க காசுகள் எல்லாத்தையும் எடுத்து எம்பெருமான் பழனிமலை முருகனை தரிசிக்க அவருக்கு எண்ணம் இருந்தது இல்லையா, அதே மாதிரியே ஒரு பழனிமலை முருகனை திருத்தங்கள் இடத்துல குன்றுக்கு மேலே மிக அழகாக முருகனை சொக்கப்பநாதராகவும் சொக்கி நாயகியாகவும் முருகன் திருக்கோவில் பழனிமலையில எப்படி இருக்குமோ அப்படியே அந்த பணத்தை தங்க காசுகளை வைத்து அமைத்து வடிவமைத்து கட்டியுள்ளார். மேலும் இந்த இறைவனுக்கு அந்த இடத்துல சொக்கப்பநாதர் என்ற ஒரு பெயரும் உண்டு, அம்மைக்கு சொக்கி நாயகி என்ற ஒரு பெயரும் உண்டு. திரு கருநெல்லிநாதர் என்ற ஒரு பெயர் எப்படி வந்ததுன்னா முருகப்பெருமான் இந்த இடத்துல கருநெல்லி மரத்தை தல விருட்சமாக நீ வளர்ப்பாயாக அப்படின்னு அருள் செய்தார்.
அதனால தல விருட்சம் கருணை மரம் இருக்கிறதுனால இந்த இடத்துக்கு இறைவனுக்கு முருகப்பெருமானுக்கு அருள்மிகு கருணைநாதர் என்ற ஒரு பெயரும் ஏற்பட்டது. இந்த கதை வாய்மொழியாக சொல்லப்பட்ட ஒரு கதையாக இருந்தாலும் முருகப்பெருமான் தன்னுடைய பக்தர்களின் பக்திக்கு அடிமையானவர் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளப்படுகிறது. இந்த பதிவு 371 திருக்கோவில் பதிவு, அருள்மிகு கருணைநாதர் திருக்கோவில் பதிவு, விருதுநகர் மாவட்டம், திருத்தங்கள் ஊராட்சி, பஞ்சாயத்து, டவுன். மேலும் இந்த இடத்துல அர்ஜுன தீர்த்தம் என்ற ஒரு தீர்த்தமும் உள்ளது. ஒரு நதி போல இருக்கும். வனவாச காலத்துல பஞ்ச பாண்டவர்கள் 5 பேர், தர்மர், அர்ஜுனர், பீமர், நகுலர், சகாதேவன், இவங்க 5 பேருமே வனவாசத்துக்காக காட்டு வழியா பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த திருத்தங்கள் என்ற ஒரு இடத்துல தங்கினார்கள். இந்த திருத்தங்கள் இடத்துல தங்கி அவருடைய பாவங்கள் அனைத்தையும் போக்கிக் கொள்வதற்காக இரு வேளைகள் இந்த ஆற்றில நீர் ஊற்று, அது ஆறு கிடையாது, ஒரு நீர் ஊற்று தான், சுனை மாதிரி இருக்கும். அந்த நீர் ஊற்றுல 2 வேளையும் குளித்து விட்டு பூஜைகள் எல்லாம் செய்து பாவங்களை கழிவுற வேண்டிக் கொண்டார்கள். ஒரு காலகட்டத்துல நீரூற்றுல தண்ணி எல்லாமே வற்றி போயிடுச்சு, தண்ணி இல்லாம போயிடுச்சு. அந்த சமயத்துல அர்ஜுனர் காலையில எழுந்து அருள்மிகு கங்காதேவி அம்மனை வேண்டிக் கொண்டு, கங்கை நீர் இந்த இடத்துக்கு வர வேண்டும், நீங்க எங்களுக்கு இந்த இடத்தில் அருவியாக வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். அதே மாதிரி அவருடைய விருப்பப்படி அவர் அர்ஜுனர் ஒரு வில்லை எடுத்து அந்த நீரூற்று காய்ந்திருக்க இடத்துல அம்பை செலுத்துகிறார். செலுத்தும் பொழுது ஒரு சிறிய நீரூற்றாக வந்தது. அதற்கு பிறகு நதியாகவும் மாறி இந்த இடத்துக்கு அர்ஜுனர் அவர்களால் இந்த தீர்த்தம் உருவானதால் அர்ஜுன தீர்த்தம் என்ற ஒரு பெயரும் கொண்டது. இந்த திருத்தலத்துல இந்த அர்ஜுன தீர்த்தம் என்ற ஒரு தீர்த்தத்துல நதியில நீராடி முருகப்பெருமானை செஞ்சு மலை மேல் குன்றின் மேலிருக்கும் முருகப்பெருமானை செஞ்சு நாம் வழிபடும் பொழுது நிச்சயமாக நமக்கு அவர் பேரருளும் பேரின்பமும் பொழிகிறார், நம்முடைய வாழ்க்கை கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்க்கிறார் என்பதுல எந்த விதமான ஐயமும் இல்லை. இந்த திருக்கோவில் பதிவு 371 திருக்கோவில் பதிவு, அர்ஜுன தீர்த்தம் மற்றும் அருள்மிகு கருணைநாதர் திருக்கோவில் பதிவு. இந்த திருத்தலத்துல சிறப்புகள் இன்னும் 2 சிறப்புகள் உண்டு. அதாவது பிரதோஷ காலத்துல முருகப்பெருமானை செஞ்சு வழிபட்டால் தீராத நோய்களும் தீரும். மேலும் இந்த திருத்தலத்துல நாம சென்று வேண்டிக் கொள்ளும் பொழுது நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் இந்த திருத்தலத்துல கங்கை நீருக்கு சென்று நாம எப்படி வழிபட்டு வருகிறோமோ பாவங்கள் அனைத்தையும் துளைத்து விட்டு கங்கையோடு அடித்து செல்லும் போது நம்ம பாவங்கள் நீங்கி சுத்தமாக வருகிறோமோ அதே சிறப்பு இந்த கங்கை நீரிலும் கங்கையானவளை நினைத்து இந்த நீரூற்று பிறந்ததால் கங்கைக்கும் சமமானவள் என்பது இங்கு ஒரு பொருள். அதனால இந்த திருத்தலத்துல நீராடி நிச்சயமாக முருகப்பெருமானை மலை மேல செஞ்சு நம்ம வழிபடும் போது இந்த முருகப்பெருமானும் பழனி மலையில் ஆண்டி கோலத்தில் வீச்சிருக்கும் மாதிரியே இந்த திருக்கோலத்துடனும் ஆண்டி கோலத்துடனும் இங்கு அருள் புரிகிறார் முருகப்பெருமான் அருள்மிகு கருணைநாதர் திருக்கோவிலில். மேலும் திருப்பதி, பழனி மலைகள் இவர்கள் எல்லாம் முட்டை அடித்து நேர்த்திக்கடன் செலுத்துவது போலவே இந்த திருத்தலத்திலும் எல்லா பக்தர்களும் வேண்டிக் கொண்டு முடி காணிக்கையும் செலுத்துகிறார்கள். நம்முடைய உலக இந்து திருக்கோள் அமைப்பின் சார்பாக இந்த பதிவு பதிவிடப்படுகிறது. நம்முடைய வெப்சைட் www.worldhindu.com, நம்முடைய யூடியூப் சாய் உலக இந்து திருக்கோவில்கள் அமைப்பு, சாய் வேர்ல்டு ஹிந்து டெம்பிள் ஆர்கனைசேஷன். மேலும் நம்மளுடைய ஐயாவுடைய தலைமை எண்கள் 7010551975 6380155859. மேலும் நம்முடைய ஃபேஸ்புக் சமூக வலைதளங்கள் அனைத்திலும் நம்முடைய சேவைகள் அனைத்தும் பதிவிடப்பட்டு கொண்டே வருகின்றன. நம்முடைய திருக்கோள் அமைப்பு இந்த பதிவு நம்மளுடைய குருஜி அண்ணா தலைமையில் பதிவிடப்படுகிறது. தமிழ் மாநில தலைவரையா உங்களுக்கு நன்றி. தமிழ் மாநில துணைத் தலைவர், தமிழ் மாநில பொருளாளர், சர்வதேச செயலாளர் அனைவருக்கும் நன்றி. குருஜி அண்ணா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். உங்களால்தான் இந்த பதிவுகள் மதிப்புமிக்க பிரபு ஐயா அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கங்கள். அவர் தான் இந்த பதிவுகளை மணிக்கணக்கா அவருடைய வேலைகள் எவ்வளவு இருந்தாலும் நமக்காக அழகாக பதிவிட்டுக் கொண்டு வருகிறார். உலக மக்கள் அனைவரும் பயன்படும் படியாக நம் இல்லம் தேடி வந்து அருள் பாலிப்பவன் 371 திருக்கோவில் பதிவு, உலக இந்து திருக்கோவில் மூலமாக அருள்மிகு கருணைநாத திருக்கோவில் பதிவுக்கு பிரபு ஐயா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை இந்த நல்ல நேரத்தில் அனைவரின் சார்பாகவும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். உலக இந்து திருக்கோவில்கள் அமைப்பு, கோவில் உழவாரப் பணிகள், கோவில் கும்பாபிஷேகங்கள், ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி உதவி திட்டங்கள், அன்னதானங்கள், தாய் தகப்பன் இல்லாத மாணவர்களுக்கு உதவி திட்டங்கள், மேலும் சமுதாய பணிகள், ஆன்மீக பணிகள், பொது சேவைகள் அனைத்திலும் சமுதாயத்தின் எல்லா பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும், கிராமப்புறங்களுக்கும், குக்கிராமங்களுக்கும், அடிப்படை வசதிகள் கூட இல்லாத இடங்களுக்கும் சென்று நமது அமைப்பு நம்மால் இயன்ற உதவிகளை பேரன்புடன் அனைவருக்கும் செய்து கொண்டு வருகிறது அரசாங்கத்தின் துணையோடு.
அரசு அங்கீகாரம் கொண்டு நம்மளுடைய அமைப்பு இயக்கப்பட்டு வருகிறது. மேலும் அரசாங்கத்தின் துணையோடும் சட்ட வல்லுநர்களின் ஆலோசனைகளோடும் அனைவருக்கும் நன்றி. ஓம் வெற்றி விநாயகரே. போற்றி போற்றி போற்றி.